நெல்லையில் உதவி ஆட்சியராக 10 மாத பயிற்சியை நிறைவு செய்தார் சுகபுத்ரா. பணியை பாராட்டி மாவட்ட மைய நூலகர் வாசகர் வட்ட தலைவர், செயலாளர், உறுப்பினர்கள் புகழாரம். திரளானோர் பங்கேற்பு. நெல்லையில் உதவி ஆட்சியராக 10 மாத பயிற்சியை நிறைவு செய்த டாக்டர் சுகபுத்ரா ஐஏஎஸ் அவர்களின் பணியை பாராட்டி மாவட்ட மைய நூலகர் வாசகர் வட்ட தலைவர், கல்வியாளர் மரிய சுசை, பெட்காட் மாவட்ட செயலாளர் கவிஞர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன், மத்திய ரோட்டரி சங்க செயலாளர் பாலசுப்பிரமணியன், சிவபிரகாசர் நற்பணிமன்றத்தின் துணைச் செயலர் முத்துசாமி, தேசிய வாசிப்பு இயக்க செயலர் முனைவர் சரவணகுமார், தாசில்தார் கந்தசாமி மற்றும் அழகு மாரியப்பன், கிருஷ்ணமூர்த்தி, சிற்பி பாமா ஆகியோர் கலந்து கொண்டு பாராட்டினர். மாவட்ட மைய நூலகத்தின் குடிமைப்பணி, அரசு தேர்வாணைய தேர்வு போன்றவற்றிற்கு சனி ஞாயிறு போன்ற நாட்கள் தொடர்ந்து இலவச பயிற்சி வழங்கியதற்கும், எளிமை இனிமையின் இருப்பிடமாய் சொல்லிய வண்ணம் செயல்படுத்திய செயல்வீரர் விழிப்புணர்வு பணியை வீறுகொண்டு செயல்படுத்திய திறம், பன்முக ஆற்றல்களின் தொகுப்பாய் விளங்கிய பயிற்சி ஆட்சியரின் சிறப்பு பணிகளுக்கு தலை வணங்குவதாக புகழாரம் சூட்டினர். ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போது சென்னைக்கு ட்ரைனிங் கிளம்பிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் நான் சொன்னது என்னென்னா, இதை பார்ட் ஆஃப் ட்ரைனிங் ஜூலையில் நான் இங்கே வந்தேன். ஜூலையில் வந்துட்டு இங்கே நம்ம வாலண்டியர் ஆர்கனைசேஷன்ஸ் கூட சேர்ந்துட்டு, நம்ம ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் கூட சேர்ந்துட்டு, எல்லோரும் எனக்குன்னா நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு, நல்லா எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரோக்ராம்ஸு, நம்ம லைப்ரரியில் கிளாஸ் எடுத்துட்டு, அலாங் வித் நம்ம ரெவென்யூ ட்ரைனிங்கு, ஹவ் டன் ஆல் திஸ் ஆக்டிவிட்டீஸ் டூரிங் த எஸ்பெஷலி டூரிங் த எலெக்ஷன்ஸ். நிறைய ப்ரோக்ராம்ஸ், விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ் வி ஹவ் கண்டக்டட் அலாங் வித் த வாலண்டியர்ஸ், ரெட் கிராஸு, நம்ம லைப்ரரி அசோசியேஷனு, லயன்ஸ் கிளப்பு, கிராம உதயமு, இன்னும் நிறைய ஆர்கனைசேஷன்ஸு ஹெல்ப் டஸ் எ லாட் டூரிங் திஸ் அண்ட் நான் ஸோ ஐ ஆம் கம்ப்ளீட்டிங் மை ட்ரைனிங்கு அண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் திருநெல்வேலி ப்ரிப்பேர் வெல் ஃபார் த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஒரு நல்ல வாழ்வுக்காக நல்லா பண்ணுங்க, ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஹேஸ் கிவன் குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ இன் திஸ் டூரிங் ட்ரைனிங். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ இன் மை ஃபியூச்சர் அட்மினிஸ்ட்ரேஷன். தேங்க்யூ, நன்றி. உதவி பயிற்சி கலெக்டராக திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி நகரில் இருந்து தன்னுடைய பயிற்சியை ஏறக்குறைய 6 மாத காலங்கள் செய்து முடித்து இன்று அடுத்த கட்ட ஒரு பயிற்சிக்காக சென்னை செல்ல இருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சுகபுத்ரா அவர்கள், அவருடைய காலங்களில் பயிற்சி காலங்களில் மிகவும் சுறுசுறுப்பாக எந்த அமைப்புகள், எந்த ஆர்கனைசேஷன்ஸ், எந்த பள்ளிகள், எந்த மூமெண்ட்ஸ் அழைத்தாலும் அவைகளுக்கெல்லாம் சென்று தன்னுடைய அலுவலகத்தில் பயிற்சியை முடித்துவிட்டு, அலுவலக பயிற்சிக்கு அப்பாற்பட்டு மக்களோடு, மக்களுடைய உணர்வுகளை, மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வதற்காக மக்களிடம் கலந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் பங்கு கொண்டார்கள். குறிப்பாக பொங்கல் நிகழ்ச்சிகள், ரெட் கிராஸ் நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள், லைப்ரரி வாசகர் வட்டம் சார்பாக லைப்ரரியில் நடத்தக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ப்ரோக்ராம், அதாவது தான் எவ்வாறு வெற்றி பெற்றேன் என்ற ஒரு அனுபவத்தை இங்குள்ள மாணவ செல்வங்களிடம் பகிர்ந்து கொண்டு அவர்களும் எவ்வாறு வெற்றி பெறலாம் என்றெல்லாம் அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுத்து, வழிமுறைகளை கொடுத்து, எவ்வாறு தேர்வுகள் எழுத வேண்டும் என்ற ஒரு கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஊக்குவித்தார்கள். அதாவது தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர்கள் சொல்லும் பொழுது அது நிச்சயமாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்திருந்தது. அதனால் அவங்க வந்து நல்ல ஒரு மக்களோடு மக்களாக இருந்தது. அதாவது இப்படிப்பட்ட மாவட்ட ஆட்சியாளர்கள் அரசு அதிகாரிகள் எப்படி மக்களோடு சேர்ந்து பணிபுரிந்து மக்களை ஒழுங்குபடுத்த வேண்டுமோ அதை அந்தளவிற்கு அவர்கள் பயிற்சி எடுத்துட்டு இருக்கின்றார்கள். இது அவர்களுக்கு எதிர்காலத்தில்
மிக சிறப்பாக ஆட்சி செய்ய உதவி புரியும் என்று நான் நம்புகின்றோம். அவர்கள் ஒரு மக்கள் மனதில் பதிந்த ஒரு அரசு அலுவலராக இருந்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியம். அதாவது அதிகாரத்தினால் மக்களை ஈர்க்கவில்லை, அன்பால் மக்களை ஈர்த்தார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதன் காரணமாகத்தான் அவரை நாங்கள் சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்க வேண்டும், திரும்பவும் அவர் இந்த பகுதிக்கே வர வேண்டும் என்று வாழ்த்தி நாங்கள் அனுப்புவதற்காக இங்கே குழுமியிருக்கின்றோம். அவர்கள் பணி சிறக்க வேண்டும், மிக உயர்ந்த ஒரு நிலையை அடைந்து இந்த சமுதாயத்திற்கு தன்னுடைய அதிகாரத்தை மிக சிறப்பாக பயன்படுத்தி எங்கெங்கு அவர்களுக்கு அதிகாரங்கள் பொறுப்புகள் இருக்கின்றதோ அவைகளையெல்லாம் பயன்படுத்தி இந்த சமுதாயத்திற்கு நல்ல பல காரியங்களை செய்ய வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு தன்னால் முடிந்தவரை தன்னுடைய பதவி அவர்கள் பணி அவர்களுக்கு பயன்பட வேணும் என்று இறைவனை பிரார்த்தித்து அவர்களை நாங்கள் இன்று வழி அனுப்புகின்றோம். வணக்கம். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.